தம்பித்தங்களே, இன்னும் ஒரு அழகிய நாள்ல உங்களுக்கு ஒரு புதிய கதையோட வந்திருக்கேன். என்ன கதைன்னு பார்த்துருவோமா? வாங்க போலாம். எல்கானா அண்ணாலை மிகவும் நேசித்தான். ஆனால் அவளுக்கு பிள்ளை இல்லை. அண்ணாளுக்கு பிள்ளை இல்லாத காரணத்தால் பெனினால் அவளை துக்கப்படுத்துவாள். அண்ணாள் மனதிற்குள்ளாக வருத்தப்படுவாள். அந்த சமயத்தில் அண்ணாளின் கணவனான எல்கானா அவளுக்கு ஆறுதல் சொல்லுவான். எல்கானா என்பவர் ஆண்டுக்கு ஒரு முறை சீலோவிலே உள்ள தேவனுடைய ஆலயத்திற்கு சென்று அவன் பலியிடுவதை அண்ணாளுக்கும் பெனினாளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அண்ணாளை நேசித்தபடியால் அவளுக்கு இரண்டு மடங்காக கொடுப்பான். அண்ணாள் ஆலயத்திற்கு சென்று தேவனை நோக்கி மனம் கசந்து இவ்விதமாக வேண்டினாள். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர், உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை உமக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மீது சவர கத்தி படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணி கொண்டாள். அண்ணாள் செய்த விண்ணப்பத்தை ஆசாரியனாகிய ஏலி கேட்டான். அவள் போதையால் உளறுகிறாள் என்று எண்ணினான். ஆனால் உண்மையை தெரிந்து கொண்டு அவளை ஆசீர்வதித்து அனுப்பினான். சில காலத்திற்கு பிறகு தேவன் அவள் மீது இரக்கம் காட்டினார். அவளுக்கு ஒரு குமாரன் பிறந்தான். அண்ணாள் அவனை தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டேன் என்று அந்த பிள்ளைக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை பால்குடியை மறந்த உடனே சீலோவிலே தேவனுடைய ஆலயத்திற்கு கொண்டு சென்று, தேவன் என் விண்ணப்பத்தை கேட்டார், எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார், ஆகையால் இந்த பிள்ளையை நான் தேவனுக்கே கொடுக்கிறேன் என்றாள். அதுவுமல்லாமல் தேவன் என் பொருத்தனையை நிறைவேற்றினார் என்று தேவனை கனம் பண்ணி தேவனுக்கு நன்றி செலுத்தி துதித்து பாடினாள். என்ன குட்டீஸ், கதையை பார்த்தீங்களா? இந்த கதையில யாரெல்லாம் இருக்கா? எல்கானா இருக்காரு, அண்ணா இருக்காங்க, வேறு யார் இருக்கா? இவங்க இந்த வருஷம் எங்க போவாங்க? ஆண்டவருக்கு பழி செலுத்தவும் அதே போல வழிபாட்டுக்கும் போகுவாங்க தானே. அங்க யாரு குருவானவர்? ஏலி இருக்காரு. அதே போல அவங்களுக்கு யாரு கிடைக்கிறா? அண்ணாக்கு ஒரு குழந்தை, ஒரு ஆண் குழந்தை கிடைக்குது. ஆண் குழந்தை பேர் என்ன? சாமுவேல். சாமுவேலுக்கு என்ன அர்த்தம்? நான் அவனை ஆண்டவரிடம் இருந்து கேட்டேன். என்னது? நான் ஆண்டவரிடமிருந்து கேட்டேனா? என்ன நடக்குது இதுல? அண்ணா வந்து என்ன பண்றாங்க? அவங்க விடாம ஜெபம் பண்றாங்க தானே. கடவுள்கிட்ட அவங்க விடாம அவ்வளவு வயசாகி அவங்க ஜெபம் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை கிடைக்க வேணும்னு, சரியா? ஆனா ரொம்ப காலமா அவங்களுக்கு கிடைக்கல. அதே போல நிறைய பேர் வந்து அவங்கள வந்து கஷ்டப்படுத்தினாங்க தானே. அப்படி நிறைய பிரச்சனைங்க வருது. ஆனாலும் அவர் ஜெபத்தை கைவிட்டாளா? இல்லை, அவங்க அப்படியே ஜெபிச்சு கொண்டே இருந்தாங்க, சரியா? அப்போ இவங்க இந்த வருஷம் போகிற மாதிரி அண்ணாவும் எல்கானாவும் போகிறாங்க. இங்கே ஆண்டவரை வழிபட போன நேரத்தில் அண்ணாள் போகிறாங்க, ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஜெபிக்க போகிறாங்க, சரியா? போயிட்டு ஜெபிக்கிறாங்க. கடவுளே, எனக்கு வந்து ஒரு ஆண் பிள்ளை கிடைச்சா நான் என்ன பண்ணுவேன்? அவர் கொஞ்சம் ஒரு வயசாகும்போது நான் உங்களுக்கிட்டே திரும்ப கொண்டு வந்து விடுவேன். அவர் உங்களோட ஊழியத்தை செய்கிறதுக்காகன்னு அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. இது யார் பார்த்து கொண்டிருக்கா? ஏலி பார்த்து கொண்டிருக்காரு. ஏலி பார்த்து கொண்டு என்ன பிரச்சனை, என்னதுன்னு கேட்குறாரு. அப்போ இவங்க சொல்கிறாங்க தானே. சொன்னோடனே ஏலி என்ன சொல்கிறாரு? ஆண்டவர் உங்களோட ஜெபத்தை கேட்டான்னு சொன்னோன்னு இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், சரியா? அப்புறம் அவங்களுக்கு யார் பிறக்கிறா? சாமுவேல் பிறக்கிறாரு தானே. பாருங்க, அவங்க யோசிச்சிருக்கலாம் தானே, ஐயோ எனக்கு ரொம்ப வயசா இருக்கே, நான் வந்து போயிட்டு எப்படி எனக்கு எப்படி ஒரு ஆண் குழந்தை கிடைக்கும்னு கவலையா இருந்திருக்கலாம். ஆனா இல்ல, அவங்களோட ஜெபத்தை வந்து கைவிடாம ஜெபிச்சு கொண்டே இருந்தாங்க. அதனால தான் சாமுவேல் பேருக்கு அர்த்தம் என்னது? நான் அவனை
ஆண்டவிடமிருந்து கேட்டேன். சரியா? அதே போல தான் எங்களோட வாழ்க்கையிலும். சரியா? நாங்கள் வந்து ஏதாவது ஒரு காரியம் கேட்டால் கண்டிப்பாக கடவுள் எங்களுக்கு தருவார் தானே. ஆனால் சில நேரம் வந்து நாங்கள் எவ்வளோ ஜெபிச்சாலும் எங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் எப்போ சரி யோசிச்சிருக்கீங்களா? இல்லை நாங்கள் ஜெபத்தை விட்டுருக்கோமா? இல்லை நாங்கள் யோசிப்போம் தானே, ஐயோ கடவுள் எங்களோட ஜெபத்தெல்லாம் கேட்க மாட்டார் போல நாங்கள் யோசிச்சிருக்கலாம். அப்படி இல்லை, கண்டிப்பாக கடவுள் எங்களோட ஜெபத்தை கேட்பார். ஏன்னா சிறு பிள்ளைங்களோட ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறாரு. சரியா? இப்போ நாங்கள் வந்து சில நேரம் யோசிக்கலாம், ஐயோ ஆண்டவர் எங்களுக்கு கேட்கலை அப்படின்னு யோசிப்போம் தானே. இல்லை, என்னன்னா கடவுளுக்கு தெரியும் எங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு, அவருக்கு நல்லாவே தெரியும். சரி, அப்போ நாங்கள் ஜெபிச்சு ஏதாவது கெட்ட காரியத்தை கேட்டிருந்தா அவர் தருவாரா? இல்லை. உதாரணத்துக்கு பாருங்கள், நீங்கள் வந்து ஜெபிக்கிறீங்க, எனக்கு கத்தி ஒன்று வேணும்னு. கடவுள் கத்தியை தருவாரா? இல்லை, நாங்கள் கையை வெட்டி கொள்ளலாம், இல்லாட்டி எங்களுக்கு காயப்படலாம் தானே. அதே போல் தான் அது கெட்ட காரியனால எங்களுக்கு தரலாம். அதே போல் தான் எங்களோட ஜெபத்தில் கூட நாங்கள் நல்லது கேட்டால் கண்டிப்பாக கடவுள் நல்லதே தருவார். அதே போல் நாங்கள் வந்து அண்ணால் போல் நாங்களும் வந்து விடாமல் ஜெபிக்கணும். எங்களுக்கு என்ன தேவை இருக்கோ நாங்கள் அதை கேட்டு ஜெபிக்கலாம். சரியா? அதே போல் நீங்கள் எப்போ யோசிச்சிருக்கீங்களா? நான் நீங்கள் சில நேரம் உங்கள்கிட்ட இருக்க ஏதாவது பொருளை நீங்கள் யோசிக்கலாம், ஐயோ எனக்கு யார் சரி கிஃப்ட் தானே பண்ணாங்க, இல்லை நாங்கள் காசு கொடுத்து தானே வாங்கணும், இல்லாட்டி யார் சரி இப்படி கொண்டு வந்து தானே தந்தாங்கன்னு நாங்கள் யோசிக்கலாம். இல்லை, அது கடவுளோட சித்தத்தினால தான் நாங்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்குது தானே. அதே போல் பாருங்கள், நாங்கள் யோசிச்சு பார்க்கலாம், என்கிட்ட இந்த பொருள் நான் இப்போயோ ஜெபிச்ச மாதிரி இருக்கே, நாங்கள் யோசிக்கலாம். ஆமாம், கண்டிப்பாக நாங்கள் ஜெபிச்ச காரியத்தை அவர் ஞாபகம் வச்சு எங்களுக்கு தேவையான நேரம் தேவையான பொழுது எங்களுக்கு கண்டிப்பாக கடவுள் எங்களுக்கு தருவார். அதே போல் நாங்கள் எங்களோட நண்பர்களுக்கு கூட சொல்லலாம், நீங்கள் கண்டிப்பாக ஜெபிங்க, அதே போல் உங்கள் கடவுளோட வார்த்தையை சொல்லி ஜெபிங்க. அப்படி ஜெபிக்கும்போது எங்களை காண்கிற தேவன் எங்களை எப்பயுமே பாதுகாப்பார். அது போல் எங்களோட தேவைகளையும் சந்திப்பார். ஏன்னா நாங்கள் தாயின் கருவில் உருவாகும் முன்னே எங்களை பேர் சொல்லி அழைச்ச தேவன் நாங்கள் இன்னும் எப்படி வாழணும், நாங்கள் எப்படி இருக்கோம்னு அவர் தேர்ந்தெடுத்து எங்களை வழிநடத்துகிற தேவனாக இருக்கார். இங்கே பாருங்கள், அக்கா ஒரு கைவேல ஒன்று செஞ்சுருக்கேன். இங்கே பாருங்கள், அண்ணால் வந்து என்னது ஜெபிக்கிறாங்க தானே, அதுக்கப்புறம் என்னது கையெடுத்தோடனே உள்ளுக்கு ஒரு குழந்தை இருக்கு. யார் அது குழந்தை? சாமுவேல். சேர்ந்து பாடுவோம். வேதம் வாசி தினமும் ஜெபி, தினமும் ஜெபி, தினமும் ஜெபி. வேதம் வாசி தினமும் ஜெபி, உன்னை வாழ செய்யும், உன்னை வாழ செய்யும், உன்னை வாழ செய்யும். வேதம் வாசி தினமும் ஜெபி, உன்னை வாழ செய்யும். ஆமாம், நாங்கள் வேதம் வாசித்து அதே போல் நாங்கள் ஜெபிக்கும் போது எங்களுடைய தேவைகளை கடவுள் கண்டிப்பாக சந்திப்பார். சரியா? இன்னொரு புதிய வீடியோத்தோடு அக்கங்களை சந்திக்க வரேன். பாய்.